வணக்கம். எம்ஜிஆர் டிவி ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த போலீஸ் ராஜாவின் அன்பான வணக்கம். இயற்கையோடு இணைந்திருந்த மனித வாழ்வியல் இன்று அதிகார பேராசைகளால் நிலைகுலைந்து போயிருக்கிறது. ஆனால் உணவையே மருந்தாக்கிய சித்தர்களின் அறிவாற்றலால் நமது மண்ணின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பெண்களின் உடல்நலம் காக்கும் மருத்துவ மீன் உணவுகளே இதற்கு நல்ல உதாரணம். சித்த மருத்துவம் என்றாலே இலைகள், பட்டைகள், பூக்கள், மூலிகை கீரைகள்தான் என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஆனால் மீன் உணவுகளும் சித்த மருத்துவத்தில் இடம் பிடித்திருப்பது பலர் அறியாதது. அதிலும் பெண்களை அதிகம் தாக்கும் அல்சர் முதல் தைராய்டு வரை மீன் உணவுகளால் குணப்படுத்தலாம் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். அயோடின் குறைபாடுனால வரக்கூடிய முன்கழுத்து கடலைன்னு சொல்ற அந்த காய்டர்னு சொல்லுவாங்க, அந்த முன்கழுத்து கடலை தைராய்டு பிரச்சனைக்கு மீன் வந்து ஒரு நல்ல உணவு. அதே போல வயதாகக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய மூட்டு வியாதிகள், ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இதுக்கு வந்து மீன் உணவு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. கெண்டை மீன் அல்சரை குணப்படுத்த வெண்பவ்வால், கருவவ்வால் மீன்கள் பெண்களின் முக்கிய பிரச்சனையான இரத்த சோகையை சரி செய்கிறது. மடவையும் திருக்கையும் உடல் சூட்டை குறைத்து தலைமுடி உதிர்தலை தடுத்து நிறுத்துகிறது. கெளுத்தி உடல் மெலிவை சரி செய்து அழகாக்க பலருக்கும் தலைவலியாக உள்ள உடல் பருமனை போக்குகிறது அயிரை. சில பெண்கள் குழந்தை பெற்ற பின்பு அவங்கள வந்து உடல் வந்து பராமரிக்கிறதுல வந்து பிரச்சனை வரும், அதிகமாக உடல் எடை ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி பெண்கள் வந்து உடல் ஒல்லியாக இருக்கணும், அதே சமயம் உடலுக்கு அவங்களுக்கு பலம் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து அயிரை மீன் வந்து ஒரு மிக நல்ல தேர்வு. அயிரை மீன் அவங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த உடலோடைய பருமன் வந்து குறையும். சித்த மருத்துவ நூலான பதார்த்த குண விளக்கம் மீன்கள் அளிக்கும் அளவில்லாத பலன்களை பட்டியலிடுகிறது. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க பாலூட்டும் பெண்களுக்கு விலாங்கு மீன் உதவும். எலும்பு தேய்மானத்தை கெண்டை மீன் தடுக்கிறது. மறவை மீனோ பதற்றம் தணித்து மனநலம் காக்கிறது. முதுமையால் படாத பாடுபடுவோருக்கு சுறாக்கள் பெரிய ஆறுதல். பால் சுறானால என்னன்னா வாதம் சொல்லக்கூடிய மூட்டுவாதம், முடக்குவாதம், வலி, வீக்கம் அதெல்லாம் வந்து சரியாகும். அதே மாதிரி காசம் சொல்லுகின்ற டிபி அதுவும் வந்து சரியாகுது. அதே மாதிரி ஈலை, இரும்பல் அதுக்கும் வந்து சுறாமீனை கொடுக்கலாம். சுறாமீனின் கல்லீரலை தொடர்ந்து சாப்பிட்டால் மாலைக்கண் குணமாகும் என ஆச்சரியப்படுத்துகிறது சித்த மருத்துவம். பல நோய்களுக்கு அடிப்படையான மலச்சிக்கல் கிழங்கான் மீன் எடுத்தால் சரியாகுமா? குழந்தைகளுக்கு அதீத சுறுசுறுப்பை அளிக்கிறது சென்னாக்குனி. அதை கருவாடாக சாப்பிட்டாலும் பலன் தரும். சர்க்கரை நோய்க்கும் கூட மீன் மருத்துவம் உண்டு. ஈஸியாக அது வந்து விலை மலிவாகவே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது மத்தி மீன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையாவே புரதச்சத்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் லெவல் குறையும் அந்த மத்தி மீன் நீங்கள் அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது. சூற மீன் சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த புரதச்சத்து ப்ளஸ் அதில் இருக்கிற கால்சியம் சத்து குழந்தைகளுடைய எலும்பை நல்லாவே வளர்க்கும். முள்ளுள்ள மீன்களும் செதிலுடன் இருக்கும் மீன்களுமே உடலுக்கு நல்லது என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். மீன்களை உணவாக மட்டுமே எடுக்க வேண்டுமா? மீன் எண்ணெய் மாத்திரைகளால் பலனில்லை என்கிறார்கள். இதுவரை வெறும் உணவாக மட்டுமே இருந்த மீன் குழம்பு இப்போது மருத்துவ சமையலாகவும் அறிமுகமாவதால் இனி வீட்டு சமையலறைகள் கமகமக்கும். வணக்கம் எம்ஜிஆர் டிவி நேயர்களே. எம்ஜிஆர் டிவிக்கு உங்கள் பெரும் ஆதரவு தந்தீங்க, அதுக்கு முதல் என வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன், காட்டுறேன். நன்றி. உங்களிலிருந்தும் விடைபெறும் உங்களின் நான் போலீஸ் ராஜா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறங்க, மறந்துடாதீங்க. நன்றி.